அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இப்பதிவுல பார்க்க போறது சித்தர்கள் பூஜை பண்றதுக்கு நாம அமரம் ஆசனம் மற்றும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, பூஜை அறைகளை எப்படி வச்சிட்டு இருக்கணும் அப்படின்றத நாம இப்பதிவுல பார்க்க போறோம். சித்தர் பூஜை பண்றதுக்கு நாம அமரக்கூடிய ஆசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெள்ள பலகை, அதுல ஆசனம் செஞ்சு அமரலாம். ரெண்டாவது மாம்பலகை, மூணாவது தர்பப்பாய், நாலாவது சிகப்பு கம்பளி, அப்படி இல்லைன்னா சாதாரண காவி துணி இருந்தாலும் பரவாயில்ல. இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து கீழே விரிச்சிட்டு அது மேலதான் நம்ம உட்கார்ந்து மந்திரம் ஜபிக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மந்திரம் ஜபிக்கும் போது நம்ம உடம்புல ஒரு வைப்ரேஷன் உருவாகும், அதாவது மின்னோட்டம் ஏற்படும். அது நம்ம உடம்புலயே தங்கறதுக்கு தான் இந்த மாதிரி விரிப்புகளை கீழே விரிச்சிட்டு மந்திரம் ஜபிக்கணும்னு சொல்றது. மந்திரம் ஜபிக்கும் போது நம்மளோட உடல் பாகங்கள் எதுவும் பூமியில படக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, மந்திரங்கள் ஜபிக்கக்கூடிய மணி மாலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ருத்ராட்ச மாலையும் படிக மாலையும், இதில் தான் நம்ம மந்திரம் ஜபிக்கணும். இந்த மாலைகளை எப்படி உபயோகப்படுத்தணும் பாத்தீங்கன்னா, நமது வலது கையில நடுவிரலும் கட்டுவிரலும் மட்டும் மாலையை அழுத்த வேண்டுமே தவிர ஆள்காட்டி விரல் மாலையில படக்கூடாது. அப்படி நீங்க ஆள்காட்டி விரல வச்சு மணியை அதாவது கணக்கு பண்ணீங்கன்னா அந்த ஜபம் பலன் கொடுக்காது. இந்த மணிகளை பாத்தீங்கன்னா 108 மணிகள் கொண்ட மாலையை தான் நீங்க பயன்படுத்த வேண்டும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல 108 புள்ளிகள், அதாவது 72,000 நாடிகள் இருக்கு. அந்த பகுதிகளை தோன்றதுக்கு இந்த 108 மணி மாலைகள் பயன்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கிருஷ்ணமணின்னு சொல்லக்கூடிய 109 மணி தாண்டக்கூடாது. அதே மாதிரி மந்திரம் ஜபிக்கும் போது ஜபம் மாலையை வந்து வெளியே தெரியாத மாதிரி ஒரு துணியோ இல்ல அங்கவஸ்திரமோ அது மேல போட்டுட்டு நீங்க ஜபிக்க வேணும். உட்காரக்கூடிய ஆசனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்மாசனம், சுகாசனம் மற்றும் சித்தாசனத்துல நீங்க அமரணும். மந்திரங்கள் ஜபிக்கும் வர வந்து எப்பயுமே நறுமணத்தோட இருக்கணும். கூடுமான அளவுக்கு ஜவ்வாது வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்துங்க. நீங்க மந்திரம் ஜபிக்கும் போதும் உடல்ல வாசனை திரவியங்களை பூசிட்டு மந்திரங்களை ஜபிக்குங்க. கரண்ட் வெளிச்சம் இருக்கக்கூடாது, தீப வெளிச்சத்தில் தான் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டும். சித்தர்கள் விளக்கேற்ற நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், புங்க எண்ணெய், இழுப்பு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சுத்தமான பசுனை, இந்த 7 எண்ணெய்களையும் ஒன்னா கலந்துதான் தீபம் ஏற்றணும். தீபம் வந்து கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்தா இருக்கணும். சித்தர்களுக்கு என்ன பூ படைக்கிறது பாத்தீங்கன்னா, செவ்வாறளி, மல்லிகை, செம்பருத்தி, வெல்வேலை, இதுல ஏதாவது ஒண்ணு தினமும் வைக்கணும். அப்படி உங்களால் தினம் வைக்க முடியலன்னா அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, செவ்வாய், வெள்ளி மற்றும் சிறப்பு பூஜை நாட்கள்லயும் நீங்க இந்த மலர்களை வைக்கலாம். சித்தர்களுக்கு படையல்னு பாத்தீங்கன்னா, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சகல விதமான காய்கறிகள் கலந்த சாம்பார் சாதம், இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வச்சு படைக்கணும். நீங்க இந்த பூஜை ஆரம்ப நாள்ல இருந்து அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி நாட்கள்ல படையல் கண்டிப்பா வைக்கணும். சித்தர்கள் மந்திரம் ஜபிக்கிறவங்க மாதத்திட்டு உள்ளவர்களை தொடக்கூடாது, அவங்களோட சேர்ந்து படுக்க கூடாது, அவங்க சமைச்ச உணவையும் நீங்க உண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம மற்றவர்கள் சாப்பிட்ட எச்சல் உணவையும் நாம சாப்பிட கூடாது. மந்திரம் ஜபிக்கும் காலங்கள்ல தீட்டு வீட்டுக்கு போக கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, அதாவது முகச்சவரம் செய்யக்கூடாது, முடி வெட்டுறது, நகை வெட்டுறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து நீங்க இதெல்லாம் செய்யாம இருந்தீங்கன்னா சக்திகள் அதிகமா கிடைக்கும், மந்திரத்தோட சக்தி அதிகமா கிடைக்கும். இல்ல நான் ஏதாவது இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டேன், ஒரு இறந்தவங்க வீட்டுக்கோ இல்ல தீட்டுப்பட்டவங்களை தொட்டதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறு தவறுகள் நீங்க செஞ்சாலும் உங்க இடத்துல ஆறுகள் இருந்தா ஆத்துல போய் தலை மொழிட்டு வந்துருங்க. அப்படிலாம் உங்க வீட்லயும் குளிச்சிருங்க. குளிச்சுட்டு பசுங்கோமியை தலையில தெளிச்சுட்டு நீங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம சித்தர்கள் பூஜை செய்யறவங்க அமாவாசை அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா அன்னதானம் செய்யணும். அது மட்டும் இல்லாம விலங்குகளுக்கு, பறவைங்க, எறும்புங்க, இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா சித்தர்களோட அருள் மிக விரைவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சித்தர்கள் பூஜை செய்யறவங்க கண்டிப்பா அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, கொல்லவும் கூடாது, சைவ உணவு மட்டுமே நீங்க சாப்பிடணும். முடிந்த அளவுக்கு வேக வைக்காத பச்சை காய்கறிங்க, பழங்களை சாப்பிட்டு நீங்க மந்திரம் ஜபிச்சீங்கன்னா சித்தர்களோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்தது வரப்போற பதிவுகள் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சித்தர்களுக்கான மந்திரங்களை நான் கொடுக்கறேன். அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் மச்சமுனியை போற்றி.